வேளாக ஹிந்தி அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஒய்ப்பிற்கு வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். போன வகுப்பில் நாம் எண்களை பற்றி படித்தோம். அதாவது 21 30 வரை எப்படி சொல்ல வேண்டும் ஹிந்தியில் என்பதையும் அதை எப்படி எழுத வேண்டும் என்பதையும் நாம் போன வகுப்பில் படித்தோம். உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஒரு வாரமாக அதை நீங்கள் நன்றாக பயிற்சி செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வகுப்பில் நாம் என்ன கேட்கப் போகிறோம் என்றால், அதன் தொடர்ச்சியாக 31 வரை ஹிந்தியில் எப்படி நாம் சொல்ல வேண்டும், அது எப்படி எழுத வேண்டும் என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப் போகிறேன். நீங்கள் இப்பொழுது கருணையை கவனியுங்கள். அன்பானவர்களே, இப்பொழுது 31 எப்படி ஹிந்தியில் உச்சரிக்க வேண்டும், எப்படி அதை எழுத வேண்டும் என்பதை இப்பொழுது நான் கருவிலையில் எதிர்காட்டப் போகிறேன். 31 ஹிந்தியில் இக்தீஸ் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள். 31 ஈ போடணும், இது ஈ, அப்புறம் காணா, காணா முழுதாக எழுத வேண்டும். அப்புறம் இந்த பாருங்க, தீ சா போட்டா இது பாருங்க, இக்தீஸ் என்று ஆகிறது. 31 இக்தீஸ். அப்புறம் 32, அடுத்த எண் 32. 32 இந்தியில் பத்தீஸ், பா இக்தீஸ், பத்தீஸ் என்று சொல்ல வேண்டும். எழுதை கவனிங்க, 32 பா, இந்த மூணாவது பா உச்சரிப்பு பா என்று சொல்ல வேண்டும். தானாக பாதியாக எழுத வேண்டும், தானாக பாதியாகத்தா ஈத்துண்டாகிடும். அப்புறம் இன்னொரு தானாக முழுதாக எழுத வேண்டும், இது தீண்டாகுது. அப்புறம் சானா, இப்பொழுது எடுத்து கூட்டி வாசிங்கள், பா இத்தீஸ், பத்தீஸ். பத்தீஸ் என்றால் 32. அடுத்த எண் 33. 33 ஹிந்தியில் டைதீஸ், எங்கே சொல்லுங்கள், டைதீஸ் என்று சொல்ல வேண்டும். அது எப்படி எழுதுவது கவனியுங்கள். 33 இந்த கவனியுங்கள், இது டை என்ன ஆகிறது, ஒரு புள்ளி வைங்க, அப்புறம் தீ போடுங்க, கடைசியில் சாவல் எழுதுங்க. அவ்வளோ போ, கடைசியில் போட இருக்க வேண்டும். அன்பானே கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா எழுத்துக்களையும் எழுதி கொடுத்த பிறகுதான் நீங்கள் இந்த தலைப்போட இறுதியாக எழுத வேண்டும். அதான் முறை டை தீஸ் என்பது 33 குறைக்கும். அடுத்த எண் 34. 34 எப்படி சொல்வது, சவுந்தீஸ், சவுந்தீஸ். 4 4 என்று சொல்வோம், 34 சவுந்தீஸ் என்று சொல்வோம். எப்படி எழுதுவது கவனிங்கள். சா போட்டு ரெண்டு போட்டிங்கன்னா சவுனாயிடு, மேலே புள்ளிங்க, அப்புறம் தீ போடுங்க, அப்புறம் இஸ் வாசியுங்கள், சவுந்தீஸ். வளமாக வாசியுங்கள், சவுந்தீஸ் என்று சொல்ல வேண்டும். அடுத்த எண் 35. 35 ஹிந்தியில் பைந்தீஸ் என்று சொல்வார்கள். பைந்தீஸ் கவனியுங்கள். 35 எப்படி பாருங்க, இது போட்டால் இது பையன் தாய்மொழி, இந்த ரெண்டு கோட்டு சாய்வாக வேண்டும். அப்புறம் ஒரு சொல்லுவீங்க, அப்புறம் தீ போடுங்க, அழகாக எழுத வரும். பைந்தீஸ் உச்சரிங்கள், பைந்தீஸ். 35 இந்தியில் பைந்தீஸ். இப்பொழுது 36. 36 இந்தியில் எப்படி உச்சரிப்பார்கள், சத்தீஸ் என்று உச்சரிப்பார்கள். அது எப்படி நாம் எழுதுவது இப்பொழுது கவனிங்கள். 36 இது வந்து இந்த சா, இந்த ரெண்டாவது சா போட வேண்டாம். அப்புறம் பாதித்தா, இன்னொரு தா முழுதுவாக எழுத வேண்டாம். இறுதி சா பாருங்க, கடைசி இறுதியாக தலைப்போடு சா இத்தீஸ், சத்தீஸ், சத்தீஸ் என்று உச்சரிக்க வேண்டும். அடுத்தது 37. 37 சைந்தீஸ், சைந்தீஸ் என்று இந்தியில் சொல்வார்கள். அது எப்படி எழுதுவது கவனியுங்கள். 37
பாருங்கள் இதை சா போட்டு ரெண்டு போட்டிங்கன்னா சைட் ஆகிடுது. அப்புறம் ஒரு புள்ளி, அப்புறம் தி சா. கவனிங்கள், சயின்டீஸ் 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 என்று உச்சரிக்க வேண்டும். 37 புரிகிறது. அடுத்த எண் 38. 38க்கு அட்டீஸ் அட்டீஸ் என்று உச்சரிக்க வேண்டும். எழுதி கவனிங்கள், 38 எண் 38 இந்தியர் அட்டீஸ் ஆ. மூணாவது தா போட்டு கீழே ஒரு புள்ளி, அப்புறம் தா. அழகாக எழுதுவோம் அட்டீஸ். இறுதியாக தலைப்போடு போட வேண்டும். பாருங்கள், ஆ இன் டி இஸ் அட்டீஸ். இது 38. அடுத்த எண் 39. 39 உன் சாலீஸ். எங்கே சொல்லுங்கள் பிரபாக, என் கூட சேர்ந்து உன் சாலீஸ் என்று சொல்ல வேண்டும். அது எழுதி கவனிங்கள், 39 ஊனா போடணும். ஊனா நன்றாக போடுங்கள். ஊனா, இது ஊனா. அப்புறம் நானா, நானாக முழுதுவாக எழுத வேண்டும். உன் என்று ஆகிவிடும். அப்புறம் சானா, ஒரு துணை எழுத்து சான் என்று ஆகிவிடுகிறது. அப்புறம் லானா உண்டு, இது லீ என்று ஆக்கிவிட்டோம். அப்புறம் இறுதியாக ஈஸ் போடுறோம், சாப் போடுறோம். இறுதியாக தலை போடுறோம், தலை இப்படி பாருங்கள். ஊ இன் சா இஸ் உன்சாலிஸ். உன்சாலிஸ் 39 குறிக்கும். இறுதியாக 40. 40 இன்னில் சாலிஸ் சாலிஸ் என்று சொல்ல வேண்டும். கவனியுங்கள், 40 இந்த பாருங்க சா சா இஸ் சாலிஸ் சாலிஸ் என்று எழுத வேண்டும். உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் நினைக்கிறேன். 36, 37, 38, 39, 40, 36, 37, 38, 39, 40,